விரைவு செய்திகள். எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தமது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று சேலத்தில் தனது தொகுதியான எடப்பாடியில் தொடங்கினார். முன்னதாக சேலம் ஸ்ரீரங்கனூரில் முதலமைச்சரின் மினி கிளினிக்குகளை திறந்து வைத்து பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதிகளில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த மினி கிளினிக்குகள் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் என மருத்துவ பணியாளர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிட்ட அவர், மினி கிளினிக்குகளில் அனைத்து நோய்களுக்கும் தேவையான மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 2018 ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஓரிரு நாட்களில் பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 50-க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் இன்று அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பணி நியமன ஆணை வழங்குவது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். மேட்டூர் அணை அருகில் உள்ள பூலாம்பட்டியில் நீர் எடுக்கப்பட்டு சங்ககிரி, திருச்செங்கோடு, குமாரபாளையம் பகுதிகள் பயன்பெறும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு மாதங்களில் பணிகள் நிறைவு பெறும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் குமாரபாளையத்தில் மினி கிளினிக்குகளை திறந்து வைத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 44 பெண்களுக்கு நிதியுதவி மற்றும் தாய் சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினாப்பட்டியில் 280 கோடி ரூபாய் மதிப்பில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வட்டார ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்வு முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் குறையை கேட்டறிந்த அவர், முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தர்மபுரி மாவட்டத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் 172.94 கோடி ரூபாய் மதிப்பில் 4 இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தொடங்கி வைத்தார். கொண்டகரஹள்ளி, அரூர், சின்னாங்குப்பம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் மொத்தம் 2116 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன. இதன் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையில் அமைச்சர் அன்பழகன் பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர சேமிப்பு கிடங்கினை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இனி ஒரே இடத்தில் வைத்து பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து அடிப்படை வசதிகளுடனும் நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள இந்த கிடங்கில் 5040 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், 9320 வாக்குச்சீட்டு இயந்திரங்களும், 4924 யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் இயந்திரங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். தபால் அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளில் முதலீடு செய்து 10 ஆண்டுகள் வரை கணக்குகளை புதுப்பிக்காமல் உள்ளவர்கள் குறித்த விவரங்கள் அஞ்சல் துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு பல ஆண்டுகளாக உரிமை கோராதவர்கள் தொடர்பாக மூத்த குடிமக்கள் நல நிதி விதியின் கீழ் இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தகவல் பெற விரும்புவோர் அருகில் உள்ள தபால் நிலையங்களை அணுகலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.